செல்லம் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிடும். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட செல்லம் டிப்ஸ் சேனலில் நம்ம என்ன வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா, நானே பண்ண ஒரு டிஐஓய் ஒர்க். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து இதை நான் பண்ணும்போதே வீடியோ எடுத்தேன், நல்லா வந்துச்சுன்னா ஸோ உங்கள் கூட நம்மளோட வியூவர்ஸ் கூட இதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஸோ நான் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து நம்ம ஜுவல்ஸ் கடையில் வந்து நம்ம ஜுவல்ஸ் வாங்கும் போது சும்மா கொடுப்பாங்க இல்லையா, அந்த பர்ஸ் இது. இதை வந்து நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அதில் வந்து அந்த கடையோட நேம் இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த லோகோ இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா வச்சிக்க பிடிக்காது. அதே மாதிரி தான் இதேமாதிரி நிறையா பர்சஸ் கிடச்சிருந்துச்சி எனக்கு வந்து ஜுவல்ஸ் வாங்கும்போது. ஸோ வந்து அதெல்லாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி இப்படி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பாருங்கள், இது வந்து நம்ம ஃபேப்ரிக் கலர் இருக்கு இல்லையா, நம்ம துணிக்கு அடிக்கிறதுக்காக வாங்குவோம் இல்லையா, டிசைன் பண்ணுறதுக்கு அந்த கலர். நான் வந்து இது வந்து ரெட்டு பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த இதை கவர் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த லோகோ வந்து மறையில, இருந்தாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் அந்த லோகோ வந்து மறைஞ்சிரும். டிசைன் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பாருங்கள், வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். உங்கள்ட்டையும் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பண்ணுறது நம்ம பண்ணி நம்மளுக்கு பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கூட நம்ம இதை கிஃப்டாக கொடுக்கலாம். நம்மளே பண்ணதை நம்ம வச்சுக்கும் போது நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து நான் ட்ரை பண்ணினேன், நல்லா வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லா எந்தெந்த இடத்துலலாம் அந்த சாண்டல் கலர் லைட்டான கலர் இருந்துச்சோ ஸோ அந்தந்த இடத்துலலாம் நல்லாவே இந்த ரெட் கலரை நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே காயட்டும், அது வரைக்கும் நம்ம இதை வந்து விட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன இதை டிசைன் பண்ணலாம் சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், நல்லா ரெட் கலரை நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அது இதுக்கு நான் டிசைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்க எதுவுமே நான் வந்து இதுக்காக வாங்கினது இல்லை. எல்லாமே நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து கையில் வச்சு தைக்கிறதுக்காக, கழுத்தில் வச்சு தைக்கிறதுக்காக வந்து வாங்கின இது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீறும் இல்லையா, அது தான் வந்து நான் இதுக்கு வச்சு இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். கையில் வச்சு தைக்கிறதுக்கு அந்த பட்டி வாங்குவோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்தேன், சரி எதுக்காவது யூஸ் ஆகும்ண்டு. ஸோ அதுதான் இதுக்கு யூஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதை எப்படி இதில் வச்சு இது காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதில் வச்சு நம்ம எல்லாத்தையும் ஒட்டிட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்ப்போம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ஓன்லி இப்போ கடைக்கு போகிறோம், வெறும் பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போவோம், சில்லறை மட்டும் எடுத்துகிட்டு போவோம். அப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் பணம் வச்சு நம்ம கொஞ்சம் சில்லறை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பர்ஸ் வந்து. அதுவே அந்த கடை பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம அவ்வளோ லைக் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நம்மளே டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கையில் வச்சுருக்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், இது ஒரு சாரியில் எனக்கு ப்ளவுஸ் தைக்கும் போது மீந்தது தான். இது எப்படி டிசைன் பண்ணலான்ட்டு நான் வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இதெல்லாமே நான் வந்து ப்ளவுஸுக்கு நானே தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். நான் பண்ணுறதில் மீறும் போது நான் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பேன், சரி எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட மாட்டேன். ஸோ அதுதான் வந்து இப்போ எனக்கு இப்போ யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு ரெட் கலர் ப்ளவுஸுக்கு கையில் வச்சு தைக்கிறதுக்காக, கையிலையும் நெக்லையும் வச்சு தைக்கிறதுக்காக வாங்கினது. ஸோ கொஞ்சோன்னே மீந்துருந்துச்சி, ஸோ எடுத்து வச்சுருந்தேன். பாருங்க, நான் இதுக்கு வந்து ஹாட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அப்படி இல்லைனாக்கா அந்த கல் ஒட்டுவோம் இல்லையா, அந்த க்ளூ இருக்கு இல்லையா, அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹாட் க்ளூ கன் இல்லாதவங்க கல் ஒட்டுறதுக்காக நம்ம ஒரு க்ளூ வாங்குவோம் இல்லையா, துணியில் கல் ஒட்டுறதுக்கு அந்த இது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து இதை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஆனால் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வந்திருந்தது.
பாருங்கள் நல்லா வருது. அடுத்தது எப்படி ஒட்டலாம் அப்படின்ட்டு பாருங்கள். கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு ஒட்டுறேன், ஏன்னா நம்ம அப்போங்க கரெக்டாக கட் பண்ணிக்கலாம், அப்போ வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைட்லேயுமே. உங்களுக்கு என்ன எப்படி இப்படி இந்த மாதிரியே தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி வேறு மாதிரி பண்ணலான்னு தோணுனா கூட நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து இதை மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட பரிசிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் அதில் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் இதில் ட்ரை பண்ணுங்கள். இப்படியே தான் பண்ணணுன்ட்டு இல்லை. நான் இப்போ இதை வந்து உங்கள்கிட்ட பண்ணிக்கிட்டே நான் வீடியோ எடுத்தேன். சரி இது வந்து நல்லா வந்துச்சுன்னா சரி நம்மளோட வியூவர்ஸ்க்கு இதை நம்ம காமிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து நல்லா வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பரிசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு டிஐஒய் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்மளே ஏதோ ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இதுமாரிலாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது நல்லா வந்துச்சுன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி வேணால் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். நான் நிறையா வச்சு பார்க்குறேன் எப்படி வச்சா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்டோன் அதை வச்சு இன்னுமே அழகுபடுத்துவோம் பாருங்கள். இப்படித்தான் இல்லை, உங்களுக்கு எப்படி ஒரு ஹார்ட் நீங்கள் வரைஞ்சிட்டு அது மேலே கூட நீங்கள் ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அது மேலே கூட நீங்கள் ஹிச் பென்சில் பேனாக இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிட்டு கூட நீங்கள் இந்த ஸ்டோனை அதில் டிசைன் பண்ணி ஒட்டிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி நீங்கள் வரிசலாக ஒட்டிக்கோங்க ஸ்டோனெல்லாம் ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைமில் வந்து என்னோடய சார்ஜ் லோ ஆகி ஃப்ளாஷ் ஸ்டாப் ஆகிடுச்சி. இப்போ என்னால் ஃப்ளாஷோடு எடுக்க முடியல, கொஞ்சம் டல்லாக இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இன்னொரு இது வச்சுருந்தோம் இல்லையா, இதுவும் கை கழுத்துக்கு வைக்கிறதுக்காக வாங்கினது. ஸோ இதுலேயும் கொஞ்சம் மீதி இருந்துச்சு, நெக்குக்கு வைக்கிறதுக்கு வாங்கினதில் மீதி இருந்துச்சு. ஸோ அதையும் இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். என்ன வந்து இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வைங்க, இது தேவையில்லை சொல்லிட்டு தூக்கி போடாதீங்க. இது எதுக்காவது ஒன்றுக்கு யூஸ் ஆகும் பாருங்கள். இதை வைக்கவுமே அந்த பிளாக் கலரை வைக்கவுமே அந்த ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணுற டைம் வந்துடுச்சு பாருங்கள், இதோடு நம்ம முடிக்கலாம். இதை கையெல்லாம் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கூட நான் ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். இப்போ இதை வச்சு நம்ம முடிச்சிடலாம். வாவ், முடிக்கவுமே ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சாரி என்னால் ஃப்ளாஷோடு எடுக்க முடியல.
இதை மாதிரி நீங்களே ரெடி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, அவங்களும் லைக் பண்ணி உங்களோட ஞாபகமாக வச்சுக்குவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் இன்னும் ஃபினிஷிங் எல்லாம் எங்கெங்கே ஒட்டணுமோ எல்லாத்தையும் ஒட்டிடுங்க. ஹார்ட் க்ளோ இல்லாதவங்க, திருப்பவும் சொல்கிறேன், ஹார்ட் க்ளோ இல்லாதவங்க நம்ம சாரீக்கு ஸ்டோன் ஒட்ட வாங்குவோம் இல்லையா, அந்த க்ளூ வச்சு ஒட்டினாலும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். எங்கிட்ட ஹார்ட் க்ளோ இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் அதை தான் அந்த க்ளூ தான் வாங்கி நான் ஒட்டுவேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துடுச்சு. இப்போ இது வந்து கடையில் கொடுத்த அந்த கிஃப்ட் பர்ஸ் மாதிரி இல்லை, இது வந்து நம்ம வந்து வாங்கினது. இன்னொன்று, நம்மளே இதை நம்ம கையால் ரெடி பண்ணது, நம்ம கையால் நம்ம செஞ்சதுக்கு எப்பயுமே விலை மதிப்பே இல்லை. அது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது, நம்மளே ட்ரை பண்ணுறது. பாருங்கள் ரொம்பவே அழகாக வந்து இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ இது சார்ஜ் போட்டுட்டு ஃப்ளாஷ் வந்ததுக்கப்புறம் நான் இது எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் இது வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்படி இருந்த பர்ஸ் இது. இதை நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம லைக் பண்ணி செய்யறதுனால நமக்கு வந்து நம்மளோட டைம் வந்து ரொம்பவே அழகான விஷயத்தை செய்யறதுக்காக யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்கோங்கிறது ஒரு சந்தோஷம். இன்னொன்று, இது வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த டிஐஒய் நான் வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் நான் உங்ககிட்ட வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் இதை நான் ட்ரை பண்ணேன், நல்லா வந்திருக்குது. ஸோ வந்து இதுக்கப்புறம் இந்தமாரி பர்சஸ் கிடச்சிச்சின்னா நானும் ரெடி பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸுக்கும் செஞ்சு கொடுப்பேன். பாருங்கள் இதுக்கு தேவையாக நான் எதுவுமே வாங்கலை, எல்லாமே எங்கிட்ட வந்து எங்கிட்ட இருந்தது. நான் வந்து இதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு இந்த பொருளை வச்சு தான் நான் இப்போ இந்த பர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே அழகாக வந்திருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. நீ நம்மளோட சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாயம் கேளுங்கள், நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.